ஒரே இதை மாத்திட்டாங்க. சரி, KGF 2 நீங்க என்ன நினைக்கிறீங்க? சரி, எனக்கு என்னமோ நல்லா ஓடுங்கிறது ஓகே, பட் எனக்கு என்னமோ ரொம்ப ஓவரா போட்டு சாம்பிராணியை போடுறானுங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருந்துட்டே தான் இருக்குது. ஏன்னா இந்த மன பர்டிகுலராக இந்த மனோபாலம் ரொம்ப பேசுறப்பவே எனக்கு ஒரு சந்த டவுஸ் லைட்டா கருகின வாடை அடிக்குது எனக்கு, என்ன ரொம்ப ஓவரா பேசுறானே அப்படின்ட்டு. அந்த ஹைப்பு தாங்குமா? ஏன்னா KGF எல்லாம் பாத்தீங்கன்னா எவனுமே தியேட்டர் வரல. 8 மணிக்கு போனா மொத்தமே 30 பேர் தான் உட்காந்துருந்தோம் காலைல 8 மணிஷம். அப்புறம் பார்த்தா அந்த தீரா தீரா பாட்டை போட்டு அந்த ரீல்ஸ்ல போட்டு ரீல்ஸா அப்ப அந்த டிக்டாக்ல போட்டு ஆத்துன்னு ஆத்தி அப்புறம் எல்லாம் உட்காந்து கண்ணீர் விட்டு இருந்தானுங்க. ஆஹா அந்த தாய் சென்டிமெண்ட் பாத்தீங்களா, ஆஹா அவரோட முடிய பாத்தீங்களா, ஆஹா அந்த KG கோளாறு கோல்டு ஃபீல்ட்ல அவங்க சண்டை போடுறத பாத்தீங்களா, ஆஹா ஆஹான்ட்டு கொண்டு இருந்தானுங்க. அப்புறம்லாம் ஆனா எவனும் படம் பார்க்கல. அந்த ரீல்ஸ் 4 ரீல்ஸ் பார்த்துட்டு எல்லாம் போயிட்டானுங்க. அதுலயும் வந்து படம் எவனும் பாக்குற மாதிரி இல்ல. இல்ல இல்ல, படம் வந்து அமேசான்ல வரும்போது தான் பெரிய விசிபிலிட்டி கிரியேட் ஆச்சு. எக்ஸ்ட்ரீம் நம்பர்ஸ் அமேசான்ல பிரைம்ல பொறுத்த வரைக்கும். பாட்டு அந்த மும்பை அவன் ஒரு மாதிரி நம்ம இங்கெல்லாம் எடுத்திருப்பாங்க பாத்தீங்கன்னா, நம்ம இதுல கூட எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன், நம்ம ஹார்பர்ல கூட. அது படம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் மோட்ல இருக்கும், தம்சமா தான் இருக்கும். அடுத்த வாரம் ட்ரெய்லர் வருது 8ஆம் தேதி. இல்ல அதுதான் ஒரு இப்ப இந்த மயிர்கூச்செரியும் BGM அப்படிங்கிறது வந்து ஒரு படத்துல ஒரு 5 நிமிஷம் போடுவாங்க, அப்புறம் வந்து நார்மல் ஆயிரும். படமே மயிர்கூச்செறிய BGM மாதிரி இருந்தா இப்படி அதுதான். ஆனா காதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லைட்டா கொஞ்சம் பஞ்சு வச்சுதான் போகணும். டெம்மு டெம்மு டெம்முன்னுச்சுன்னா 2.5 மணி நேரத்துக்கு வெளியில வந்தோம்னு வச்சுங்களேன், வாந்தி பேதியா இருக்கே வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அப்படி இருக்கும் தியேட்டர்ல பாக்குறேன். நான் GK சினிமாஸ்ல பார்த்தேன். ஆடா சாமி, டுமில் டுமில் டும் 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 அப்படின்னு ஏறிக்கிட்டே இருக்குது படமா. அப்ப என்ன சொன்னாங்கன்னா ஃபர்ஸ்ட் நாள் ரிப்போர்ட்லாம் ஓகேவா இருக்கு அப்படின்னு தான் சொன்னாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பாட்டெல்லாம் ஹிட் ஆகவே அப்புறம் அதோட கலரே மாறிடுச்சு. யாஷ் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய ஒரு ஹீரோவா மாறிட்டார் ஒரே படத்துல. பட் ஐ ஹோப் இதோட முடிச்சுக்குவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த KGF 2ஓட பூரா இழுத்துக்கிட்டே இருந்தோம்னு வச்சுங்களேன் அது நல்லாவும் இருக்காது, சிங்கம் மாதிரி போயிரும். இதுதான். இதுக்கப்புறம் அடுத்தடுத்து வேற வேற படம் பண்றாங்க. யாஷ் முடிய விட்டு வரப்போ ரைட்டு, அது நல்லது. ஷாருக் கான் திரும்பி வந்துட்டாரு, இன்னைக்கு போட்டாங்க. அது சூப்பர் படம்லாம் இல்லை ப்ரோ. KGF 2 KGF 1 சொல்றேன், சூப்பர் படம்லாம் இல்லை. அது என்னன்னா நீங்க சொன்ன மாதிரி அந்த டைலாக்ஸு, அந்த சீன்ஸு, அந்த மேக்கிங் அதெல்லாம் வச்சு பார்த்து ரசிச்சு நம்ம ஓட்டிட்டுல பார்த்ததுனால அந்த பெரிய அப்படியே அந்த 300ஓட அந்த சாயல் இருக்கும். கார்த்தி பாத்தீங்கன்னா அந்த கலரிங்கு அந்த ஒரு எஃபெக்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த 300ஓட அந்த வைப் இருந்துட்டே இருக்கும் உள்ள. ஆனா அது நீங்க கம்ப்ளீட் படமா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய இடத்துல வந்து சீன்ஸ் வந்து போர் அடிக்கும் அந்த ஹீரோயின் சீன்ஸ். ஆமா ஆமா, நான் எல்லாம் பாத்துருக்கேன். வேண்டாம் வெறுப்பா போய் உட்காந்து பாத்துருக்கேனே. அது கடைசியெல்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ பூஜை போடுற மாதிரியா எங்கேயோ போய் ஏதோ பட்டியெல்லாம் ஏறி போய் சண்டை போட்டு இருப்பானுங்க பயங்கரமா. ஆனா மண்ணு மட்டும் எனக்கு தெரிஞ்சு யாஸ் மட்டும் ஒரு 2 கிலோ மண்ணு தின்றுப்பாருன்னு நினைக்கிறேன் படத்துல. ஏன்னா அந்த KGF இதுக்குள்ள போய் அவனு எப்ப பார்த்தாலும் புழுதி பறந்துட்டே இருக்கு. அதுக்குள்ள எப்படிதான் ஷூட் பண்ணானுங்களோ புண்ணியவானுங்க. அப்பா எங்க பார்த்தாலும் சும்மா டிமில் அப்படின்னு போகுது. அப்ப பாத்தீங்கன்னா திடீர்னு பார்த்தா 2 டன் மண்ணு பறந்துட்டு இருக்கான். அதுக்குள்ள தலைவர் வருவாரு, ஹீரோ அப்படி வெளியில வருவாரு. சாமி திருப்பி திருப்பி அதேவா என்னன்னு தெரியல. ஐ ஹோப் அதே மீட்டர்ல எடுத்திருப்பாங்கன்னு நம்புறேன். ஏன்னா அதுதான் ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஸ்டார் ஆயிட்டார் அப்படின்ட்டு ஒரு கம்ஃபர்ட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அது அந்த அளவுக்கு வராது. ஐ ஹோப் அது நடந்திருக்காதுன்னு நம்புறேன் நான். அது ஒரு மாதிரி தெலுங்கு படம் கிட்ட வந்ததால ஈஸியா ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சது இல்ல ப்ரோ. அந்த ஆக்ஷன் சீனா இருக்கட்டும், அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கா இருக்கட்டும். ஆமாம்மா, நம்ம ஆளு இதுனா எனக்கு என்னமோ என்ன டவுட்னா இன்னும் 2-3 வருஷத்துல எல்லாம் கேசினோ தியேட்டர் போயிடுவானுன்னு நினைக்கிறேன். நம்ம ஆளுக்கு இங்க திடீர்னு தமிழ் படம் ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு, அட போங்கடா அப்படின்ட்டு எல்லாம் கேசினோல போய் உட்காந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம NBKக்கு வந்து உட்காந்து விசில் அடிச்சுட்டு போயின்னு நினைக்கிறேன். நானே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா தெலுங்கு பல்ஸுக்கு வந்துட்டேன். நாமளே நீ பாத்தீங்கன்னா பீம்லா நாயக் பாக்குறப்ப தான் சும்மா கும்தாவா இருக்குது. ஐயோ இதை வேற சொன்னா நம்மள வேற திட்டுவாங்க. சரி விடுங்க. பட் எதோ சொல்றேன் நான், பீம்லா நாயக் வந்து ஜாலி ஃபன்னா இருந்தது படம். ஸோ சரி, நோ அஃபென்ஸ். என்னன்னா ஒரு கமர்ஷியலா வந்து பாத்தீங்கன்னா அவங்க தெளிவா பண்றாங்க. புஷ்பாலாம் வந்து என்ன ரீச்சுங்க. தமிழ் ட்ரெக்கர்னு ஒரு இது வீடியோ பார்த்தேன். அவர் எங்கேயோ மால்தீவ்ஸோ எங்கேயோ போயிருக்காரு. அங்க பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு போட்ல ஓடிட்டு இருக்குது புஷ்பா பாட்டு, ஊவண்டா அந்த ஊவண்டா பாட்டு.